நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். புது வீடியோக்கள் கொஞ்சம் அதிகமாக போடப்படலை அப்படிங்கிற குறைகள் வந்துவிட்டது. உண்மையில் பிரீமியம் வீடியோக்களே கடந்த ஒரு 10 நாட்களாக போடலை. பிரீமியம் வீடியோக்களே வந்து கொஞ்சம் பேச முடியாமல் ஆயிடுச்சு. மாதம் 300 செலுத்தி பணம் கட்டி பார்ப்பவர்களுக்கும் போட முடியலை, அதுதான் உண்மையும் கூட. வேலை பொழுதுதான் காரணம். சில நிலைகளில் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் அப்படியும் வந்து ஒரு 10 நாளைக்கோட லைவ் நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். ஆகவே வீடியோ நேயர்கள் வந்து தயவுசெய்து வந்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போது வட்டியும் அசலுமாக ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பொது வீடியோ, ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சும விலையை, ஒரு நிலையை விளக்குகின்ற உதாரண அமைப்புகள். இது வரைக்கும் ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும்தான் பெரும்பாலும் விளக்கியிருக்கிறேன். இப்போ மூன்று ஒரே விஷயத்தை மூன்று விதமான ஜாதகங்கள் அமைப்புகளில் எப்படி வந்து அந்த காரகோபாவநாஸ்தி, ஒரு தந்தையை குறிக்கின்ற இடம் எப்படி பாதிக்கப்படுகிறது, எத்தகைய நிலையில் பாவத்துவமாக இருந்தால் சூரியன் சனி போன்ற அமைப்புகளில் 9 பாவகமும் 9 பாவகாதிபதியும் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இது வந்து காரகோபாவநாஸ்தி பற்றி நிறைய பேர் பயப்படுறீங்க. காரகோபாவநாஸ்தி அப்படிங்கிற அமைப்பில் நிறைய கமெண்ட்டுகள், 9 இடம் கெட்டுப்போச்சுனாலே மனைவிகள் அதாவது தாய்மார்கள், ஐயோ என் பிள்ளைக்கு வந்து தகப்பன் இந்த மாதிரி நிலையா அப்படின்ற கமெண்ட்டு கவனத்துக்கு வருது. அதனால தான் சில நிலைகளில் நெகட்டிவை வந்து ஒரு இதாக கூடகமாகவே சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆயினும் எல்லோருக்கும் பெரும்பாலும் நெகட்டிவ் நடந்துடுறதில்லை. ஒருவர் தந்தையை இழக்கிறார், சிறு வயதிலே தந்தை இழக்கிறார். ஒருவர் பருவ வயதில், 27 வயது 24 வயதில் தந்தை இழக்கிறார். ஒருவருக்கு 35-40 வயது. இப்போ என்னுடைய தந்தை வந்து எனக்கு இறக்கும்போது 45 வயசோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆக ஒருவர் 50 வயது தாண்டியும் தந்தையை 45 வயசு வரைக்குமே தகப்பன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த காரகோபாவநாஸ்தி என்பதோடு இணைத்து சூரியனின் பாபத்துவம் அப்படிங்கிற நிலைமையில் இந்த வீடியோக்களை போடுறேன். 9 சூரியன் இருந்தாலே நான் அடிக்கடி சொல்லுவேன், காரகோபாவநாஸ்தி எப்போது நடக்கும்? சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் காரகோபாவநாஸ்தி நடக்காது. அம்மா, காரகோபாவநாஸ்தி என்பது என்ன? உயிர் காரகத்துவத்தின் அடிப்படையில் 9 இடத்தில் சூரியன் இருப்பது, 4 இடத்தில் சந்திரன் இருப்பது, 3 இடத்தில் செவ்வாய் இருப்பது, 7 இடத்தில் சுக்கிரன் இருப்பது, 5 இடத்தில் குரு இருப்பது. இதுதான் மிக உன்னத உயிர் உறவுகள். அதுக்கப்புறம் தாய்மாமங்கை மாமன் வந்துட்டிங்கன்னா ரத்தம் ஒரு ஒரு விஷயத்துக்கு அடுத்து தான் வருது. கூட பிறந்தவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அம்மா அப்பா, சகோதரர்கள், மனைவி, கணவன், இதுதான் அமைப்பு. அதற்கு அடுத்த குழந்தை, நம்ம பெற்ற குழந்தை, இதைத்தான் காரகோபாவநாஸ்தி அமைப்புன்னு சொல்லுவோம். காரகோபாவநாஸ்தியை பற்றி நிறைய அமைப்புகள், அதாவது இப்போது ஒன்றுமே புரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். 9 சூரியன் இருந்தால் காரகோபாவநாஸ்தி, சூரிய தசையில் காரகோபாவநாஸ்தி எப்போ நடக்கும்? அந்த தசையில் தான் நடக்கும் காரகோபாவநாஸ்தி. அந்த பாவத்துவமான அமைப்புகளில், அந்த தசை அமைப்புகளில், அந்த தசையின் சார்ந்த அமைப்புகளில் அந்த காரகோபாவநாஸ்தி செயல்படும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ அந்த அமைப்புகளில் சூரிய தசையோ அந்த 9 அதிபதியோட தசையோ அது வரும்போது சில நேரங்களில் பயப்படுறாங்க எல்லாருமே, ஏதாவது தந்தையை பாதிக்குமா. ஜோதிடமே ரொம்ப ஆழமானது. இங்கே நம்ம யாருமே ஆழமாக வந்து எதுவும் கற்றுக்கணும்னு விரும்புறது இல்லையே. 9 சூரியன் இருக்கிறதுனாலேயே வந்து தாப்பன் செத்து போவார்னு சொல்கிற எத்தனையோ ஜோசியர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு பெரிய உதாரணம்லாம் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு ஜோதிடர், 8 சூரியன் மறைந்திருக்கிறதுனாலே ஒரு மிகப்பெரிய பெண்மணிக்கு 8 சூரியன் மறைந்திருக்கிறதுனால அவனுடைய கணவர் இறந்து போவார்னு ப்ரெடிக்ஷன் சொல்லிப்பட்ட அவஸ்தையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். மிகப்பெரிய ஜோதிடர். ஆக இங்கே நுட்பம், நுணுக்கம் என்பது எங்கே தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆய்வு நோக்கத்தோடு இங்கே மூன்று ஒரே விதமான ஜாதகங்களை ஒப்பு நோக்குவதற்காக உங்களுக்கு இந்த இதை விளக்கப் போகிறேன். காரகோபாவநாஸ்தின்றதுல மற்ற விஷயங்களையும் சொல்லலாம். என்னுடைய ஜாதகமே தம்பியை இழந்ததற்கு காரகோபாவநாஸ்திக்கு மிக அதிகமான ஒரு உதாரணமாக நானே ஒரு இடத்துல ஏதோ இடத்துல எழுத்துலேயோ வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய 3 இடத்துல இருந்த செவ்வாய் சனியின் பார்வை வாங்கி பாபத்துவமாக இருந்த என்னுடைய செவ்வாய் தசையில் என்னுடைய உயிருக்கு உயிரான நான் என்னுடைய உயிரை விட மதித்த என்னுடைய மிக மிக நேசித்த இளைய தம்பியை நான் இழந்தேன். எனக்கு 3 தம்பி, அதில் ஒருத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயதிலிருந்தே அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். அது காரணம் தெரியாது. இப்படி இறந்து போகிறதுக்காகத்தான் அப்படி அவனை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அந்த தம்பியை நான் வந்து என்னுடைய 3 இடத்தில் வக்கர நிலையில், 3 இடத்தில் வக்கர நிலையில் சனியின் சமசத்தம பார்வையில் பாவத்துவமாக இருந்த
செவ்வாதசையில் குறிப்பிட்ட ஒரு புக்தியில் செவ்வாயின் காரக வீடான விருச்சிகத்தோடு தொடர்பு கொண்ட கேது புக்தியில் நான் இழந்தேன். ஆனால் இழக்கப் போகிறேன் அப்படிங்கிறத முன்னரே உணர்ந்திருந்தேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அது டக்குன்னு ஒரு பொறி தட்டினால் போல் ஏதோ ஒரு அமைப்பில் அந்த காரக பாவனாஸ்தையை உணர்ந்து நம்மில் எனக்கு தம்பியை இழக்கின்ற அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி உடனே 3 தம்பியுடைய ஜாதகத்தையும் பார்த்து அந்த 3 தம்பியோட ஜாதகத்தில் ஒரு தம்பியோட நிலைமை அற்ப ஆயுள் அமைப்புகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தைரியமாக அப்பாட்டை எடுத்துகிட்டு போய் டிஸ்கஸ் பண்ண கதையெல்லாம் இது ஏதோ ஒன்றில் எழுதியிருக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஆக இதை வைத்துத்தான் காரகோ பாவனாஸ்தி என்பது சுபத்துவமாக இருக்கிற நிலைமையில் செயல்படாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். காரகோ பாவனாஸ்தி என்பது உயிர் உறவுகளை இழக்கக்கூடிய அந்த தன்மையில் சுபத்துவமாக சம்பந்தப்பட்ட கிரகம் இருக்கும் பொழுது அது நிச்சயமாக அந்த காரகோபாவனாஸ்தி அமைப்புகளில் தகப்பனை இழக்கக்கூடிய தன்மையில் இருக்காது. பாவத்துவமாக இருக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சமோட தேறி இந்த கோட்பாடு இதில் தான் வருது. எங்கே வந்து பலனை மிக நுணுக்கமாக நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டுமெனில் உங்களுக்கு அங்கே கை கொடுப்பது என்னுடைய பரம்பொருள், என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிய அனுமதித்த இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் தான், சூட்சமோட கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பலனை துல்லியமாக அறிய முடியும் என்பதற்கு ஆதாரமாக இப்போது 3 ஜாதகங்கள் ஒரே நிலையான அமைப்பில் வேறு வேறு தளங்களில் அந்த 3 ஜாதகத்தையும் விவரிக்கப் போகிறேன். முதல்ல இப்போது ஒரு திரையில் ஒரு ஜாதகம் வந்திருக்கிறது. இந்த ஜாதகர் தற்போது 24 வயதாகும் வாலிபர். இந்த ஊரில் சாத்தூரில் பிறந்திருக்கிறார். தற்போது 24 வயதாகும் இந்த வாலிபரின் ஜாதகம் இங்கே தெரிகிறது. மகர லக்னம், இப்போ முதல்ல பிறந்த இடம் தேதியெல்லாம் சொல்லிடுறேன். இந்த 3 ஜாதகமே துல்லியமான பிறந்த நேரம் அமைப்புகளில் தான். அதில் ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம். ஆமாம், ஒரு 3 பேருக்குமே வந்து தெரியும், வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு. 21 ஜாதகம், 23/9/1997 மதியம் 3:55, மாலை 3:55 நிமிடத்தில் சாத்தூரில் பிறந்த ஜாதகம். ஜாதகம் இப்போது திரையில் தெரிகிறது. மகர லக்னம், லக்னத்தில் திக்பலத்தோடு குரு, சனி பரிவர்த்தனையோடு, லக்னாதிபதி பரிவர்த்தனை. 2 கேது 3 சனி 6 சந்திரன் மிருகசரிடம் நட்சத்திரம், 8 புதன் ராகு, 9 சூரியன், 10 சுக்கிரன், 11 செவ்வாய். தசா இருப்பு, இவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கனால தசா இருப்பு வருடங்கள் இல்லை, வெறும் 10 மாதம் 9 நாள். இதுதான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு. கூடுதலாக அம்சத்தில் வந்து சூரியனுடைய நிலைமையை சொல்லிடுறேன், அம்சத்தையும் சொல்லிவிடுகிறேன். அம்சக்கட்டம் இப்போது திரையில் வருகிறது. அம்சக்கட்டம் முதல் ஜாதகத்துடைய அம்சக்கட்டம் திரையில் வருகிறது. அம்சத்தில் கன்னி லக்னம். அடுத்த சுக்கிரனின் வீட்டில் புதன், விருச்சிகத்தில் சந்திரன் ராகு, அடுத்து கும்பத்தில் சூரியன் சனி, அதாவது சனியின் பாவத்துவம், சூரியன் வந்து அதிக பாவத்துவமாக இருக்கிறார், சனியின் வீட்டில் சனியோடு இணைந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக அம்சத்தையும் சொல்கிறேன். குருவின் வீட்டில் சுக்கிரன், கேது சுக்கிரனுடைய வீட்டில், குரு புதனுடைய வீட்டில், இந்த நிலையில் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய். இதுதான் அம்ச நிலைமை. இப்போது இந்த ஜாதகருடைய இந்த ஜாதகத்தை மறுபடியும் இப்போது ராசி கட்டம் காட்டப்படுகிறது. அம்சக்கட்டம் முடித்தாச்சு, ராசி கட்டம் காட்டப்படுகிறது. ராசியில் வந்து லக்னாதிபதியும் 3 குடையவரும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிற நிலைமையில் லக்னத்தில் வந்து குரு இருக்கிறார். சரி, இந்த ஜாதகத்துடைய சிறப்பு என்ன? ஒரு அளவுக்கு நான் வந்து ஒரு விளக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்துடைய சிறப்புகளை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த பையனுக்கு இப்போது, இந்த வாலிபனுக்கு தற்போது 24 வயதாகிறது. இந்த பையன், இந்த வாலிபன் வயிற்றில் இருக்கும் போதே இவருடைய தந்தைக்கும் தாய்க்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. வயிற்றில் இருக்கும் பொழுதே தந்தைக்கும் தாய்க்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. தந்தை உயிரோடு இருக்கிறார். ஆனால் இந்த 24 வயது வரை அவர் இன்னும் தந்தையை பார்க்கவில்லை. தந்தையை பார்க்கும் ஆர்வமும் இல்லை. காரகோ பாவனாஸ்தியின் ஒரு நிலை, அதாவது தந்தை இருக்கிறார், ஏன் இருக்கிறார் என்பதற்கான ஒரு அமைப்பை சொல்கிறேன். ஆனால் தந்தை இவரை பொறுத்தவரையில் உயிரோடு இல்லை. தந்தையை பார்க்கின்ற ஆர்வமும் இல்லை. தந்தையை பார்த்தால் என்ன செய்வேன் என்று தெரியாத அளவிற்கான ஒரு தந்தையை வெறுக்கின்ற ஒரு ஜாதகம். அம்மாவும் அப்பாவும் இவர் வயிற்றில் இருக்கும்போதே விவாகரத்து செய்து கொண்டார்கள். இவர் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் தந்தை எப்படி இருப்பார்னு கூட இவருக்கு தெரியாது. சரி, ஜாதக நிலையை பார்க்கலாம். இங்கே தந்தை உயிரோடு இருக்கிறார்னு சொல்லிட்டேன். அப்போ தந்தை உயிரோடு இருக்கிறாருன்னா தந்தைக்கான அமைப்பு, அடுத்த 2 ஜாதகங்கள் தந்தையை இழந்த ஜாதகங்கள் வரப்போகின்றன. இவருக்கு தந்தை உயிரோடு இருக்கிறார், எப்போ தந்தை இறப்பார் அப்படிங்கிறது அது வேற விஷயம், அது வேண்டாம். இங்கே காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் 9 இடத்தில் சூரியன், 9 இடத்தில் சூரியன்
காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் அமர்ந்து முழுக்க முழுக்க சனியின் பார்வையால் பாவத்துவமாகி கடுமையான அமைப்பில் காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் இவர் ஜோதிடத்தில் கொஞ்சம் நாலெட்ஜ் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்க போகின்ற சில குறிப்புகள் ஹிண்ட்டுகள்லேருந்தே தந்தையின் அந்திமம் எப்படி இருக்குன்றதும் தெரிஞ்சிடும். இவரை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லை, ஆனால் தந்தை உயிரோடு இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் சனியின் பார்வையில் இருக்க சிம்மத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். சிம்மத்தில் ராகு அமர்ந்து பிறந்து 10 மாதங்களில் ராகு தசை ஆரம்பமான ஜாதகம். அதாவது சிம்மத்தில் ராகு இருந்தாலே அங்கே தந்தையை பாதிக்கும் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். சரி, ஒன்பதாம் இடத்தில் காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் சூரியன் இருக்க ஒன்பதாம் அதிபதி 5 டிகிரி அளவில் புதன் அங்கே 8 மறைந்து ராகுவோடு இணைந்து தந்தை அமைப்பை முழுக்க கெடுக்கிறார். தந்தை ஸ்தானாதிபதி புதன் 8 மறைந்து ராகுவோடு 5 டிகிரிக்குள் இணைந்து கபலீகரம் செய்திருக்கிறார். ஒன்பதாம் அதிபதியை ராகு கபலீகரம் செய்திருக்கிறார். கூடுதலாக சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒன்பதாம் அதிபதியை கெடுத்து சிம்மத்தில் அமர்ந்து காரகனாகிய ஸ்தானாதிபதி கெட்டு போனாரா, காரகனாகிய சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறார். ஆக இவரை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லை. சரி, ஏன் தந்தை உயிரோடு இருக்கிறார்? அங்கே குருவின் பார்வை காரகனுக்கு இருக்கிறது, பாவகத்திற்கும் இருக்கிறது. ஒன்பதாம் பாவகத்தையும் ஒன்பதாம் காரகனையும் வலிமை இழந்த நீச்சமான குரு பார்க்கிறார். இங்கே குரு பார்வை இல்லை என்றால் இந்த குருவின் தொடர்பு, இந்த சுபத்துவ தொடர்பு ஒன்பதாம் பாவகத்திற்கோ ஒன்பதாம் காரக அதிபதிக்கோ இல்லை என்றால் இவர் வயிற்றில் இருந்த போதே இவருடைய தகப்பன் இறந்திருப்பார். இதுதான் வேத ஜோதிடத்தில் இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் ஒரு தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பு. இதில் இன்னொரு குற்றச்சாட்டையும் அடிக்கடி சொல்லுவாங்க, நடந்ததற்கு பிறகுதானே சொல்கிறீர்கள். இல்லை, நடக்க போவதற்கு முன்பே இது போன்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் இருக்கும்போது இவருக்கு தகப்பன் இருப்பார் இல்லை என்று அடித்து உறுதியாக சொல்லக்கூடிய தன்மைக்கு இந்த சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் இங்கே இதுபடும். ஏன்னா பின்னாடி வரப்போகின்ற 2 ஜாதகத்தையும் இப்படித்தான் ஒப்பு நோக்கப் போகிறேன். திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகத்தில் மிக முக்கிய அமைப்பாக காரகன் சனியின் பார்வையால் பாவத்துவமாகி அவரே வந்து குருவின் பார்வையால் சுபத்துவமாக இருக்கிறனால இவருக்கு தந்தை இல்லை, தந்தை உயிரோடு இருக்கிறார். நான் சொன்னதை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். சிம்மம் பலவீனமாகி இருக்கிறது. ஒன்பதாம் அதிபதி 5 டிகிரிக்குள் ராகுவோடு இணைந்து பலவீனமாகிவிட்டார். ராகுவின் தசையும் நடந்திருக்கிறது. இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் சரியாக வராது. ராகுவின் தசை நடக்கலைன்னா தகப்பன் இருந்திருப்பார், டைவர்ஸாக இருக்கார். ராகுவின் தசை, சிம்மத்தில் இருக்கின்ற ராகுவின் தசை வரலைன்னா கண்டிப்பாக இருந்திருக்கார். சரி, இப்போயே சூரிய தசை வந்திருந்தா என்ன இருக்கும்? சூரிய தசையே நடந்திருந்தால் நிச்சயமாக தகப்பன் உயிரோடு இல்லை. சூரிய தசையே நடந்திருந்தால், சூரிய தசை நடக்கலை. சூரியனின் அமைப்புகளில் இதுதான் இந்த அமைப்பை புரிந்து கொள்ளும் பொழுது காரகோ பாவனாஸ்தி எத்தகைய பாவ நிலைமைகளில், அடிக்கடி நான் சொல்வதைப் போல ஆதிபத்தியம், பாவகம், பாவகம், பாவகாதிபதி, காரகாதிபதி, இந்த மூன்றும் பலவீனமான நிலைமையில் தான் ஒருவருக்கு ஒன்றுமே இருக்காது. அதைத்தான் நான் ஜோதிடம் சொல்லுகின்ற 120 மார்க்குகளில் 40 மார்க்குகளாகவோ அல்லது நீங்கள் தசம எண்களில் புரிந்து கொள்ளக்கூடிய 100 கணக்கில் 33 ஆகவோ புரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். இங்கே நான் சொல்லுகின்ற கூடுதல் பாவத்துவமாக நவாம்சத்திலும் சூரியன் சனியோடு சேர்க்கையில் இருக்கிறார். நவாம்சத்திலும் சூரியன் சனியோடு சேர்க்கையில் இருக்கிறார். இவருக்கு இவருடன் தந்தை பிரிந்து விட்டதால் தாய் மறுமணம் செய்து கொள்ளாமல் இவருக்கு இளைய சகோதர அமைப்புகளும் இல்லை. 3 சனி இளைய சகோதர அமைப்புகளும் இவருக்கு இல்லை. ஆக இந்த அமைப்பில் நான் இப்போது இந்த 24 வயது, இன்னொன்று சந்திரன் வலுத்திருக்கிறார், 4 வீடு வலுத்திருக்கிறது, 4 பாவகாதிபதி அந்த வீட்டிற்கு இதில் மறைஞ்சாலும் கூட ஆட்சியில் இருக்கிறார். தாயின் துணை கொண்டு அனைத்தையும் செய்யக்கூடிய தாயை கடகம் வலுத்திருக்கிறது. சிம்மம் கெட்டுவிட்டது, கடகம் வலுத்திருக்கிறது, தாயை குறிக்கக்கூடிய கடகம் வலுத்திருக்கிறது. சூரியனுக்கு கேந்திரத்தில் அஷ்டமி, தேவிரை அஷ்டமி நவமி அமைப்பில் சந்திரனும் அர்த்த சந்திரனாக இருக்கிறார். ஆக அனைத்து நிலைமையிலும் தாயின் ஆதரவு மட்டுமே கொண்டு தகப்பனை முழுக்க முழுக்க வெறுக்கின்ற ஜாதகம். பார்க்க ஆர்வமே இல்லை, சில பேராது பார்க்கிறதுக்காக ஆர்வப்படுவாங்க. இவருக்கு கூடுதல் பாவத்துவம் வந்துவிட்டதால் தந்தையை பார்க்கின்ற ஆர்வமே இல்லை,
எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி கவலையும் படவில்லை. அவர் இருக்கிறாரா இல்லையா அதை பற்றி தேவையில்லை, அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய அதுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஜாதகம் இது. ஆகவே இங்கே இந்த 9வது வீடு 9வது அமைப்பு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்போது அதை இந்த காரக பாவனாசத்தில் சூரியனை சனி பார்த்த அமைப்புலையும் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மைகளுக்கும் இங்கே தான் காட்டிட்டேன். அடுத்து ஒரு ஜாதகம், 2வதாக இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு ஒரு முன்னுரை கொடுத்துட்றேன், இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சேன். என்னென்னா இதே நாளில் இதே லக்னத்தில் பிறந்த இன்னொரு ஜாதகத்தை நான் விளக்கியிருக்கிறேன், நீங்கள் தான் இப்போ கமெண்ட்டு கீழே போடணும். அதாவது ஒரு அபூர்வமான 2வது ஜாதகத்தை இப்போது பார்க்க போகிறீர்கள், அல்லது இந்த ஜாதகத்தை நான் போட்டுடுறேன். இந்த ஜாதகத்துக்கு எனக்கு கவனம் வரல, எனக்கு இருக்கிற அலுவலில் ரைட்டிங்கில் எழுதியிருக்கிறேன்னா, ப்ரீமியம் வீடியோவில் போட்டிருக்கிறேன்னா, பொது வீடியோவில் போட்டிருக்கிறேன்னா தெரியல. இதே போல் கேது திசையில் தகப்பனை இழந்த ஒரு ஆணின் ஜாதகத்தை நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ அதே டேட்டு அதே லக்னம் அதே நேரத்தில் நேரம் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். இப்போ எல்லாருமே நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு அதை ஹிண்ட்டை கொடுக்கணும், நான் அதை எந்த வீடியோ எந்த ஆர்டிகல்ன்றதை நான் எடுத்து தான் மறுபடியும் அதை நான் ஒப்பிட்டு பார்க்கணும். என்னுடைய மூளையில் பதிஞ்ச ஒரு காரணத்தினால இதை மறுபடியும் போடுறேன். இது ஒரு பெண்ணின் ஜாதகம், 27/12/1996 27 வரப்போகின்ற ஜாதகம், 27/12/1996 மாலை 5:30 ராமநாதபுரத்தில் பிறந்த ஜாதகம். ராமநாதபுரத்தில் பிறந்திருக்கிறார். இவருடைய அமைப்பு என்னென்னா, இங்கே இப்போது ஜாதகம் முதல்ல ஜாதகத்தை சொல்லிடுறேன், ஜாதகத்தை போட்டுடுறேன், ஜாதகத்தை பார்த்துடலாம். முதல்ல இப்போது பிறந்த இடம் ராமநாதபுரம். ஆமாம், 2021 மே மாதம். இவர் இப்போ ஜூன் ஜூலை கடந்த 2000 கேது திசை சுயபக்தியில் 2020 சரி. இப்போ வந்து ஜாதகம் வந்துவிட்டது, ஜாதகத்தை நான் விளக்கி சொல்கிறேன். மிதுன லக்னம், 2 சந்திரன் பூசம் நட்சத்திரம், 4 செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு, 4 செவ்வாய் ராகு, 6 சுக்கிரன், 7 சூரியன் புதன், 8 குரு, 10 சனி கேது. 10 சனி கேது. இங்கேயும் அதே விதமான இந்த இது இருக்குது. என்ன இருக்குது? குரு சனி பரிவர்த்தனை அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த குரு சனி பரிவர்த்தனை அமைப்புகள் 8 இடங்களில் நடந்திருக்கிறது, 9 இடத்துல நடக்கலை. சரி, வருஷம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கீழே தசாபக்தி இருப்புகள், பிறக்கும் பொழுது சனி திசையில் 7 வருடம் 2 மாதம் 15 நாட்கள் 7 வருடம் 2 மாதம் 15 நாட்கள். தற்போது இந்த பெண்ணிற்கு கேது திசையில் சுயபக்தி சுக்கரபக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கேது திசையில் சுயபக்தி தான் என்ன இருக்குது, 13 தற்போது இந்த பெண்ணின் இந்த வேலை காட்டப்பட்டிருக்கின்ற ஜாதகத்தில் 13/3/2021 9/8 வருகின்ற ஆகஸ்ட் 8வது 9வது வரைக்கும் கேது தச சுயபக்தி. இதே போன்ற ஒரு ஜாதகத்தை, ஆணின் ஜாதகத்தை தகப்பனார் இதே மாதிரியான கேது புக்தியில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கியிருக்கிறேன். அது எப்பன்னு தெரியல, சமீப 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அதே போல் கேது திசையில் இப்போ தகப்பனை இழந்த ஜாதகம். இங்கே பாருங்கள், இங்கே 9 அதிபதியாகிய சனி கூடுதல் பாபத்தை, இதே ஜாதகத்தை விளக்கியிருக்கிறேன், ஒரு ஆணின் ஜாதகத்தை, இப்போ பெண்ணின் ஜாதகத்தை விளக்கிறேன். வேத ஜோதிடம் எத்தனை துல்லியமானது, வேத ஜோதிடம் எவ்வளவு அற்புதமானது அப்படிங்கிறத இது ஒரு ரேர் தான் எனக்கு. அதாவது ஒரே மாதிரியான தோற்றம் கொண்ட 2 ஜாதகங்கள், ஒரே மாதிரியான அமைப்பில் ஒரே மாதிரியாக தகப்பனை இழந்த ஜாதகங்கள். இந்த குழந்தையின், இந்த பெண்ணின் தகப்பன் மே 2021 இறந்துட்டார், கேது தசை சுயபக்தியில் இறந்துட்டார். கேது தசை சுயபக்தியில் இறந்ததற்கான காரணம், இதைப் போலவே ஆணின் ஒரு ஜாதகத்தை நான் போட்டிருக்கிறேன். ஆகவே கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகம் என்னது அப்படின்றத என்னுடைய ஃபாலோயர்கள் தயவு செய்து எந்த இதில் போட்டோன்றதை ஒரு கமெண்ட்டாக கொடுங்க, அதை திரும்பி ரெஃபர் பண்ணுவோம். இங்கே மிதுன லக்னம், 9 அதிபதியாகிய சனி கூடுதல், இங்கே வந்து சுபத்துவம். இதை ஏன் முன்னாடி போட்டேன்னா, சூட்சும வலு என்பது பாபத்துவத்தின் முன்பு நிற்காது அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்காக போட்டேன். சனி இங்கே சூட்சும வலுவோடு இருக்கிறார், ஆயினும் செவ்வாயின் பார்வையை வாங்கியிருக்கிறார். அப்படி வாங்கியிருந்தாலே நிச்சயமாக அங்கே சூட்சும வலு செயல்படாது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். 2வது, இங்கே செவ்வாய் 3 டிகிரியில் இருக்க சனி 7 டிகிரியில் இருக்கிறார். சனி செவ்வாய் பார்வை மிக மிக நேராக இருக்கிறது. சனி கேது செவ்வாய் ராக எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3 டிகிரி 7 டிகிரி 9 டிகிரியில் இருக்கிறாங்க. டிகிரி வைஸ் போயிடணும், இங்கே டிகிரி வைஸ் இங்கே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு இங்கே எப்படி பலன் எப்படி எடுப்பது, பலன் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சில அமைப்புகள் இங்கே வந்துவிடும். இந்த அமைப்பின்படி சனி
ஆறு டிகிரிக்குள் தனக்கு மிகவும் ஆகாத செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். அதாவது ஒன்பதாம் அதிபதி கூடுதல் பாவத்துவத்துடன் இருக்கிறார். ஒன்பதாம் அதிபதி கடுமையான பாவத்துவத்தோடு இருக்கிறார். அவரை வந்து பீடிச்சிருக்கிறது சூட்சுமவலு அப்படிங்கிறது செயல்படாத அமைப்பு. பாவத்துவம் அங்கே சனி அமைப்பு, செவ்வாய் அமைப்பு. செவ்வாய் கேதுவுடன் இணைந்து சூட்சும வலுவோடு இருக்கும் பொழுது சனியின் இணைவோ சனியின் பார்வையோ கிடைக்குமாயின் அங்கே சூட்சும வலு செயல்படாது. சனி கேதுவோடு இணைந்து சூட்சும வலு அமைப்பில் இருக்கும்போது அங்கே மிக நெருக்கமாக செவ்வாயின் இணைவு பார்வை கிடைக்கும்போது அங்கே பாபத்துவம்தான் மேலோங்கி நிற்கும், சூட்சும வலு செயல்படாது அப்படிங்கிறத எழுத்துக்களிலும் எழுதியிருக்கிறேன், நிறைய வீடியோக்களையும் சொல்லியிருக்கிறேன். இதில் கூடுதலாக சனி செவ்வாய் இணைந்து இருவருமே கேதுவோடு இருந்தால் அங்கே பாவத்துவம் தான் இருக்கும். கேதுவும் பாவத்துவம் அடைந்து விட்டால் மூன்று பேருமே தங்களுக்குள் பாவத்துவத்தோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கணக்கு. நான் சொல்லுகின்ற சூட்சும வலு, சனி கேது இணைவு, செவ்வாய் கேது இணைவு நிச்சயமாக தனியே இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு பாவரோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே உதாரணமான ஒரு அமைப்பை சொல்லுகிறேன். இங்கே கேது திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. மார்ச் மாதம் மே மாதத்தில் தந்தை இறந்து விட்டார். ஆகிய இங்கே சனி, ஒன்பதாம் அதிபதியாகிய சனி கடுமையான பாவத்துவ அமைப்பில் வந்துட்டார். ரெண்டாவது காரகன், சனி பாவத்துவ அமைப்பில் இருக்கின்ற சனி செவ்வாய் இருவருமே காரகனாகிய சூரியனை பார்க்கிறார்கள். சூரியன் இங்கே ஏழாம் இடத்தில் இருக்கிறார், லக்னாதிபதியோடு இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கின்ற இந்த சூரியனை கிட்டத்தட்ட சிங்கிள் 5, 6, 8 டிகிரி அமைப்பிற்குள்ள சனி செவ்வாய் இருவருமே பார்க்கிறார்கள். எப்பொழுது காரகம் ஆதிபத்தியம் இரண்டும் வலுவிழக்கிறதோ அப்போது அந்த பாவகம் அடிபட்டு போக போகிறது என்பது ஒரு மிக மிக முக்கியமான விதி. நான் சொல்கிற இந்த விதியெல்லாம் வேறு எந்த விதமான அஸ்ட்ராலஜி இதிலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு துல்லியமான அமைப்பில் சரி, ராகு கேதுக்கள் சாயா கிரகங்களின் சூட்சும நிலைகள் அமைப்பில் என்ன எழுதியிருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் காரகோ பாவனாஸ்தி அமைப்புகளை ராகுக்கெதுக்கள் தான் எடுத்து செய்வார்கள். காரகோ பாவனாஸ்தி அமைப்புகளில் இருக்கும்போது ராகுக்கெதுக்கள் தான் எடுத்து செய்வாங்க. ராகுக்கெதுக்களுடைய தசாபக்தி அமைப்புகளில் தான் சேர்ந்தவர்களுடைய இயல்பை தடுப்பார்கள். இணைந்தவர்கள் இருக்கிறவர்கள் அமைப்புகளை எல்லாமே ராகுக்கெதுக்கள் தான் செய்யும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். சாயாகிரகங்களின் சூட்சும நிலைகள் கட்டுரைகள் முழுக்க முழுக்கவே இதை பற்றி சொன்னவைதான். ஏன்னா ராகு கேதுக்களை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு உயர்நிலை அமைப்புகள், உயர்நிலை புரிதல்கள் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக வேத ஜோதிடத்தின் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்புகளின் படி இங்கே கேது ராகு கேதுக்கள் இருவருமே சனி செவ்வாயை கடுமையான பாவத்துவத்திற்குள் மிக நெருக்கமாக ஆக்கி சனியின் பார்வை செவ்வாய்க்கும் செவ்வாயின் பார்வை சனிக்கும் ஆகி இந்த அமைப்பில் ஒன்பதாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகாதிபதியும், ஒன்பதாம் பாவகத்திற்கு இங்கே வேறு எந்த அமைப்புமே இல்லை, ஒன்பதாம் பாவகாதிபதி செவ்வாயின் பார்வை ராகுக்கெதுக்களின் நினைவு இங்கே சூட்சும வலு இல்லை. இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல எழுதியிருக்கிறேன். இங்கே சனிக்கு சூட்சும வலு இல்லை, ராகுக்கெதுக்களின் பாவத்துவம் ப்ளஸ் செவ்வாயின் அமைப்பு உண்டாகி கேது தன்னுடன் இருக்கின்ற சனியின் இயல்பை அப்படியே பறிக்கக்கூடிய ஒரு தன்மையில் தகப்பனை கேதுச சுயபுத்திலே இழக்க வச்சிட்டார். ரெண்டாவது அதற்கு காரணம் இவர் இழப்பாரா பிரிவாரா. இப்போ இதில் இதற்கடுத்து கூட ஒரு சில ஜாதகங்கள்லாம் தந்தையை பிரிந்த ஜாதகங்கள் பார்த்துருக்குறேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா சனியும் செவ்வாயும் சூரியனை பார்க்காமல் சூரியன் வேறு எங்கோ இருந்திருந்தால் இவர் தந்தையை இழந்திருக்க மாட்டார், பிரிந்திருப்பார் முந்தைய ஜாதகத்தை போல. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற கடுமையான உள் ஆழ்நிலை சூட்சுமங்கள். சிம்மத்தில் கேது அமர்ந்து ஒரு விருச்சிக லக்னம், 2012 சிம்மத்தில் குரு அமர்ந்து என்னுடைய சொந்த அமைப்பு தான். 2012 தாப்பனார் பிரிஞ்சிட்டு கரெக்டாக 7 வருஷம் கழித்து கேது தசை முடிஞ்சோன்னு வந்துடுவார்னு சொன்னேன். என்னுடைய சொந்தக்கார அமைப்பில் சொல்லும்போது 2000 சிம்மத்தில் இருக்கின்ற கேதில் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறி விட்டு சரியாக 7 வருஷத்தில் கேது தசை முடியும் போது வந்துடுவார்னு 6.5 வருஷம் என்னுடைய சொந்தக்கார ஒருத்தருக்கு என்னுடைய ஒரு பெண்ணின் கேது திசையில் 6.5 வருஷம் குடும்பத்தை விட்டு தாப்பன் பிரிந்திருந்தார். அந்த இடத்துல இந்த விதி தான், இந்த விதியை சொல்லி தான் சொன்னேன். ஆனால் அந்த இடத்துல சூரியன் இது இல்லாததுனால பாபத்துவம் அடையாதனால அவர் உயிரோடு இருந்தார். இங்கே சூரியன் இந்த காட்டப்பட்டிருக்கின்ற ஜாதகத்தில் சனியின் பார்வை செவ்வாயின் பார்வையோடு இருக்கிற காரணத்தினால
இங்கே சூரியன் வந்து ராகுகேதுக்களுடைய தொடர்பு பெற்றிருந்தால் சின்ன வயசுலேயே தாமை இல்லை. ஆக அந்த ஒன்பதாம் அதிபதி, ஒன்பதாம் பாவகம், காரகன் எப்படி எந்த நிலையில் பாவத்துவம் அமைப்பில் இருக்கும்போது அவர் இழக்கிறார், ஒரு ஜாதகர் தன்னுடைய தந்தையை இழக்கிறார் என்பதற்கு இரண்டாவதாக காட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு, சரியா? இந்த இரண்டாவதான அமைப்பை, இந்த அமைப்பை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து ஏன் கேது திசை சுயபக்தியில் இவர் இறந்து விட்டார், தந்தையை இழந்தார் அப்படிங்கிற இந்த ஒன்பதாம் பாவக காரக அமைப்பின்படி புரியணும். இப்போது இந்த ரெண்டை மட்டும்தான் உங்களுக்கு உதாரணமாக காட்டணும் அப்படின்னு மனசில் வச்சுருந்தேன். இந்த இரண்டாவது இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இதே போன்ற ஜாதகத்தை விளக்கியிருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது ஒரு ஆணுடைய ஜாதகம், அவர் கேது புக்தியில் தந்தையை இழந்தார்னு நினைக்கிறேன். அது நீங்கள் போடுற கமெண்ட்டை வச்சு தான் எந்த வீடியோன்னு தேடணும். இந்த வீடியோ பேசுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு என்னுடைய ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்த மூன்றாவதான ஒரு சுவாரஸ்யமான இது, இதோடு இதனால் அந்த ஜாதகத்தை இப்போ காட்டிடலாம். ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தான் அந்த ஜாதகத்திற்கு பலன் சொன்னேன். அந்த அமைப்பையும் பாருங்கள். இப்போ இந்த ஜாதகர் இப்போது மூன்றாவதாக திரையில் வரப்போகின்ற ஜாதகம், மூன்றாவதாக திரையில் வரப்போகின்ற ஜாதகம் 12/12/1985. இது ஒரு ஆண். 12/12/1985 காலை 9:45 புதுக்கோட்டையில் பிறந்திருக்கிறார். வேத ஜோதிடத்தின் அற்புதம், வேத ஜோதிடம் எப்படிப்பட்ட கணித சமன்பாடுகளுக்கு உள்ளே அடங்கியது, இவைகள் அனைத்தும் ஒரே நேர்கோடு கிழித்தார் போல சில விதிகள் எப்படி துல்லியமாக நடக்கின்றது அப்படிங்கிறத நமக்கு மட்டும் கொஞ்சம் இந்த சிறிய ஞானத்தை பரம்பொருள் கொடுத்து விட்டால் நடப்பதற்கு முன்பே நம்மால் யூகிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்க விதிகளை கொண்ட ஒரு சூட்சும பாவத்துவ சுபத்துவ கோட்பாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான அமைப்பு. இந்த நிலையை இப்போது திரையில் வரப்போகின்ற நிலையை, சரி இப்போது வந்துட்டானே சொல்லுவோம், இப்போது திரையில் அந்த மூன்றாவது ஜாதகம் வந்திருக்கிறது. திரையில் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக நான் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் பார்த்த ஒரு ஜாதகத்தை இப்போ பார்க்குறேன், காட்டுறேன். திரையில் இப்போது மூன்றாவது ஜாதகம் வந்திருக்கிறது. இந்த ஜாதகர் 12/12/1985 காலை 9:45 புதுக்கோட்டையில் பிறந்திருக்கிறார். திசை இருப்பு புதன் திசையில் 2 வருஷம் 24 நாட்கள் மட்டும். லக்னம் மகர லக்னம், லக்னத்தில் குரு, 4 சந்திரன் 4 ராகு 10 செவ்வாய் கேது 11 சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி 5 கிரகங்கள் கூடியிருக்கின்றன. இந்த 5 கிரகங்களில் நிலைமை என்னன்னா, அப்போதுதான் அமாவாசை திதியிலிருந்து சந்திரன் விலகி இருக்கிறார். அதாவது சூரியன் 26 டிகிரியில் இருக்க 28 டிகிரியில் இருள் சந்திரன் இருக்கிறார். அமாவாசை விலகி ஒரு மணி நேரம், அவ்வளோதான். நியாயமாக சொல்லப்போனால் இது அமாவாசை தான், ஒரு மணி நேரம் அமாவாசையில் தான் பிறந்திருக்கிறார். சரி, சூரியன் 26 டிகிரியில் இருக்க சனி 9 டிகிரிக்குள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 டிகிரிக்குள்ள சனி கடுமையான பாவத்துவ அமைப்பில் இங்கே இருக்கிறார். விருச்சிகத்தில் 26 டிகிரி, சுக்கிரன் இங்கே சுபத்துவப்படுத்தியிருக்கிறார் இல்லையா. சரி, இந்த பையனுக்கு இப்போ என்ன வயசு, 1985 ஆயிடுச்சு. சரி, இந்த பையனுடைய சூரிய தசை 2015 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. 2015 இந்த பையனுக்கு சூரிய தசை ஆரம்பம். சூரிய தசை சுய புக்தியில் மேற்கண்ட ஜாதகத்தில் தந்தை மரணம். சூரிய தசை சுய புக்தியில் நான் அடிக்கடி சூரியனுடைய பாவத்துவத்தை சொல்லும்போது இப்போ இந்த பிரீமியம் வீடுகளில் கூட இதை போட்டிருக்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள், சூரிய தசை 2015 ஆரம்பிச்சிருக்கு. முதல் சுய புக்தி 3 மாதம் 18 நாட்கள் வரும். 6, 6, 36, 18 3 மாதம் 18 நாட்கள் வரும். சுய பக்தியிலேயே இவருடைய தந்தை மரணம் அடைந்து விட்டார். வேத ஜோதிடத்தின் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் எவ்வளவு தெளிவாக இருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும். இவர் எதற்காக ஆன்லைனில் வந்தார் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தார்ன்றதை வீடியோவுடைய முதல்ல கடைசியில் சொல்லலாம். இங்கே அவரே, ஏன்னா இங்கே புதன் ஓரளவுக்கு வலுவாகவே இருக்கிறது, சந்திர புதன் சேர்க்கை ஓரளவுக்கு இவருக்கு ஜோதிடம் வரும். ஆக இப்போது சந்திர தசை அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சூரிய தசை, சூரிய தசையில் சுயபக்தியிலே தகப்பனை இறந்துட்டார். ஏன்னு நீங்கள் சொன்ன விளக்க உங்களுடைய வீடியோக்களை 3 மாதமாக பார்த்து வருகிறேன். 3 மாதமாக பார்த்த உடனே எனக்கு ஏன் அப்பா இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சூரியன் கடுமையான பாவத்துவம்,
இங்கே எந்த ஒரு அமைப்பிலும் ஒன்பதாம் இடத்திற்கு, சரி சில நிலைகளில் இவருக்கு 30-35 வயசு, அந்த சூரிய தசை வரைக்கும் ஏன் தகப்பன் இருந்தாருக்குன்ற விஷயத்தை வந்து நீங்கள் ஒன்பதாம் பாவகத்திற்கு இருக்கின்ற குரு பார்வையால் நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை, பாவகத்திற்கு குரு பார்வை இல்லை என்றால் இவருக்கும் அந்த 30 வயசு வரைக்குமே தகப்பன் இல்லாமல் படிப்பார். 1985 30 வயசில் தகப்பன் இறந்திருக்கிறார். சூரிய தசை சுயபக்தியில் 30 வயதில் தந்தை இறந்திருக்கிறார் என்றால் அந்த 30 வயது வரை தந்தை இருந்ததற்கான அமைப்பு குரு, நீச்ச குரு, ஓரளவிற்காவது பார்வை திறன் உள்ள குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்ததுனால தான். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி புதன் இருள் சந்திரனோடு சேர்க்கை, காரகன் சூரியன். ஒரு ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் இருந்தால் இரண்டு சனி இருக்கிறது என்று அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா. ஒரு ஜாதகத்தில் அமாவாசை சந்திரன் இருந்தால் இரண்டு சனி இருப்பதற்கு சமம். பௌர்ணமி சந்திரன் இருந்தால் இரண்டு குருக்கள் இருப்பதற்கு, இரண்டு குரு இருக்கிறதுக்கு சமம்னு அடிக்கடி சொல்கிறீயா. இங்கே பாருங்கள், நீச்ச சந்திரன் இருள் தன்மையோடு அங்கே சூரியனை பாவத்துவப்படுத்தி, கூடுதலாக சனியும் இந்த மேற்கண்ட ஜாதகத்தில் பாவத்துவப்படுத்தி, ஒன்பதாம் அதிபதியையும் பலவீனப்படுத்தி, இவர்களுக்கு இடையே இருக்கின்ற சுக்கிரனின் காரணத்தினால் 30 வயது வரைக்கும் அந்த அமைப்புகள் நீடித்து, குருவின் நீச்ச வலு உள்ள ஓரளவு பார்வை திறன் உள்ள குருவின் பார்வையினால் ஒன்பதாம் இடம் வலுத்து, சூரிய திசை ஆரம்பித்த சுயபுத்தியிலேயே இந்த இளையவர், இந்த இளைஞர் தகப்பனை இழந்திருக்கிறார் தன்னுடைய 30 வயதில். ஆக நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் பலன்கள் எவ்வளவு துல்லியமாக நடக்கிறது அப்படிங்கிறத உணர முடியும். சரி, இப்போ வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு மூன்று ஜாதகத்தை ஒரே போன்ற தந்தை அமைப்பில் ஒரு மூன்று ஜாதகத்தை போட முடிஞ்சது பரம்பொருள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. அந்த அமைப்பில் நீங்களும் சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும், சுகத்துவ பாவத்துவ அமைப்பில். சரி, இந்த ஜாதகர் எதற்காக கேட்டார்? தாய் உடல்நலம் சரியில்லை, தாய் உடம்பு சரியில்லை, அப்பா போனதுலேருந்து அம்மா நல்லா இல்லையே என்ன? ஆமாம், அம்மா நல்லா இல்லை. 2015 தாயின் மனம் உடல் ரெண்டுமே, ஏன்னா கணவன் போனதுக்கப்புறம் அப்புறம் எங்கே என்ன இருக்கீங்க, ஒன்றும் கிடையாது. இளமையில் ஆணாவது பரவாயில்ல, அதாவது பெண்ணாவது பரவாயில்ல, தனியாக சமாளிச்சுக்கோ. ஆனால் ஒரு ஆணுக்கு நடக்கக்கூடாத மிகப்பெரிய கொடுமை என்னென்னா முதுமையில் மனைவியை பிரிதல். அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். என்னுடைய அமைப்பில் நான் ஒரு பெரியவர் சொன்னது, ஒரு மிகப்பெரியவர் ஒரு நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இவர், அவர்கிட்ட ஒரு தடவை மனைவி இறந்ததுக்கப்புறம் கேட்டவுன்னே அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் பசுமரத்தானி கூட பதிஞ்சது. அவ்வளோதான், நான் பொண்டாட்டி செத்ததுக்கப்புறம் உயிரோடு இருக்கக்கூடாதுங்க அப்படின்னார். இத்தனைக்கும் சகல வசதிகளும் உள்ளவர், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் இருந்தும் பொண்டாட்டி செத்ததுக்கப்புறம் ஒரு ஆம்பளை உயிரோடு இருந்தான்னா அது வேஸ்ட் அப்படின்னார். அந்த மாதிரி சில நிலைகளில் வாழ்க்கை துணை அமைப்பில் கணவனை மனைவி பிரிந்தாலோ மனைவியை கணவன் பிரிந்தாலோ அது அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. 2015 இந்த பையனுடைய அம்மாவும் உடல் மன ரீதியாக நன்றாக இல்லை. இப்போது சந்திர திசை ஆரம்பிச்சிருச்சு, அம்மாவுடைய உடல் நலம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நான் என்ன, எனக்கு சரியான ப்ரெடிக்ஷன் வேணும், நடந்ததை சரியாக கணிக்க முடிந்த என்னால் நடப்பதை எனக்கு சரியாக வரல, நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். பொதுவாகவே நெகட்டிவாக நாசுக்காக சொல்கிறாள்னா, சரி நெகட்டிவாக நாசுக்காக சொல்கிறாள்னா, தாய்க்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நானே சொன்னேன், ஆமாம் உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரெடிக்ஷன் எடுத்துருக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்த ஜாதகங்கிறது. சரி, தாய் சந்திரதசை ராகுபக்தி, சந்திரன் இங்கே நீச்சமாக இருக்கிறார், சந்திரன் இங்கே ஒளித்தன்மை இழந்திருக்கிறார், சந்திரன் இங்கே சனியோடு சேர்ந்திருக்கிறார், சந்திரன் இங்கே கூடுதல் அத்தனை அமைப்பையும் சேர்த்து நான் அடிக்கடி சொல்லுகின்ற சஷ்டாஷ்டகம் நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறார். சந்திர திசையில் ராகுபக்தி வரும் ஜூன் மாதம் 2022 இந்த வாலிபருக்கு சந்திர திசையில் ராகுபக்தி நடக்கப் போகிறது. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.